அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 17 ஆவணி மாதம் பிறக்க போகிறது. இந்த ஆவணி மாதம் அப்படின்னு வரும்பொழுது சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஆவணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருந்தன்மையும் மற்றவர்களுக்கு இயன்ற அளவில்லாமல் உதவி செய்யக்கூடிய பேருள்ளம் கொண்டு நீங்கள் திகழ்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதம் அப்படிங்கிறது குடும்பத்தில் பிள்ளை இல்லாதோருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்திலையும் வெளியிலையும் உங்களுடைய செல்வாக்கு உயரும். பாக பிரிவினை போன்றவைகளும் சுமூகமாகவே முடிவடையுங்க. அதே மாதிரி வருமானமும் சிறப்பாகவே அமையப்பெறும். மனதில் இருந்த அழுத்தங்கள் விலகி தெளிவான சிந்தனையில் இருப்பீங்க. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகலாம். சமூகத்தில் உயர்ந்தோரின் நட்பும் ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. அனுபவத்தின் மூலம் நிரந்தரமான முடிவை எடுப்பீங்க. ஆன்மீகத்திலையும் தர்ம காரியங்களையும் ஈடுபாடு அதிகரித்து காணப்படும். உங்களினுடைய திறமையால் புதிய நுட்பங்களை புரிந்து கொள்வீங்க. உங்களின் தர்க்க ஞானமும் வெளிப்படும் அப்படின்னு கூட சொல்லலாம். பிள்ளைகளின் வழியில் முன்னேற்றமும் உண்டாக கூடுங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுடைய உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெற்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகள் வந்து உங்களுக்கு சாதகமாகவும் நடந்து கொள்வாங்க. அதிகம் நீங்கள் உழைக்க வேண்டியதாகவும் சில நேரங்களில் இருக்கப்பெறலாம். சக பணியாளர்களிடம் சுமூகமாக பழகுவீங்க. எதிர்பாராத இடமாற்றம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும். உங்களுடைய பணிகளில் தைரியமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டு நன்மதிப்பை பெறுவீங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்க பெறுங்க. வாடிக்கையாளர்களின் தேவைக்காக புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. வெளியில் இருக்கக்கூடிய கடன் தொகைகள் வசூலாகும். கொள்முதலில் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்றுக்கு இரண்டு முறை விசாரித்து கொள்முதலில் ஈடுபட பாருங்க. மாணவர்களுக்கு படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பது ரொம்ப நல்லது. சிறு உடல் உபாதைகள் இந்த காலகட்டத்தில் எழலாம். அதே மாதிரி உயர்கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் சில தடங்கல்களுக்கு பிறகு நிறைவேறுங்க. கலைத்துறையினருக்கு பல முயற்சிக்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர வாய்ப்புகள் இருக்குது. சக கலைஞர்களின் போட்டி உங்களுடைய வாய்ப்புகளுக்கு சவாலாகவே இருக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை உங்கள் பெயரை பிரபலப்படுத்தும் அப்படின்னு கூட சொல்லலாம். அரசியல் துறையினருக்கு உங்களுக்கு தேவையற்ற வீண் சோதனைகள் வரலாம். உங்களை பாராட்டியவர்களை இப்பொழுது தரக்குறைவாகவும் பேசலாம். மாற்று முகாம்களை சேர்ந்தவர்கள் உங்களை நாடி வருவாங்க. பெண்களுக்கு அவ்வப்பொழுது கருத்து வேறுபாடுகளும் எழுங்க. வீட்டு கொடுத்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுடைய விஷயத்தில் மூன்றாவது நபர் தலையீடு இருக்காமல் பார்த்துக்கொள்ளுங்க. இந்த காலகட்டம் பாதியில் நின்று வீடு கட்டக்கூடிய பணியை மீண்டும் தொடருவீங்க. சிலர் புதிய வீட்டிற்கு குடிபுகுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையில் திடீரென்று கருத்து வேற்றுமை உண்டாக பெறலாம். பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் செய்வீங்க. அதே மாதிரி மற்றவர்களிடம் சற்று கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும். வீண் அலைச்சல் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளும் கிடைக்கப்பெறும். விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. அதே போல் துணிச்சலாக எதையும் செய்து முடித்து காரிய வெற்றி அடைவீங்க. மற்றவர்களுடன் இருந்த பகை நீங்க பெறும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த சிக்கல்களும் தீரப்பெறும். பண வரத்து அதிகரிக்கலாம். அரசாங்கம் மூலமாக லாபம் உண்டாகும் பெறலாம். நீண்ட தூர பயணங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெற அதிகளவில் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும்.
அதே சமயம் இந்த நேரத்தில் பார்க்கும் பொழுது ஓரளவிற்கு பணவரத்து இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும். இருப்பினும் எதிர்ப்புகள் அனைத்துமே உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியத்தை மீண்டும் செய்து முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க. வெளியூர் தகவல்கள் சாதகமானதாக இருக்கும். சிலர் வீட்டை விட்டு வெளியில் சென்று தங்கவும் நேரிடலாம். வீண் வழக்கு விவகாரங்களும் வரலாம். எச்சரிக்கையாக செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டு பயண வாய்ப்புகளும் உங்களை தேடி வரலாம். சிலர் வெளியூர் பயணம் செல்வாங்க. இதர பாலினத்தாருடன் பழக்கும் போது சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது. தொழில் வியாபாரம் சுமாராக தாங்க இருக்கும். பார்ட்னர்களுடன் சேர்ந்து தொழில் செய்கிறவங்க கவனமாக செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கடன் தொல்லை தலை தூக்கலாம். எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை, இடமாற்றம், அலைச்சல் போன்றவை இருக்கக்கூடுங்க. தடைபட்டிருந்த பணம் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் அமைதி நிலவ குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலைகள் உருவாகலாம். அதே மாதிரி பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. வாகனங்களில் செல்லும்போது சற்று கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும். பெண்களுக்கு எதுலேயுமே தேவையற்ற வீண் கவலை உண்டாக பெறும். பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். கடன் விஷயங்களில் சற்று கவனமாக இருக்க பாருங்க. கலைத்துறையினருக்கு யோகக்காரகன் சுக்கரனால் ஓரளவிற்கு சாதகமான நிலை உருவாகலாம். எதையும் சாதிக்கக்கூடிய திறமையும் அதிகரித்து காணப்படும். நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுடன் அவர்களால் நன்மையும் உண்டாக பெறலாம். சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க பெறும் நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் உருவாகும். அரசியல் துறையினருக்கு மனம் வருந்தும்படியான சூழ்நிலை ஏற்படுங்க. மேலிடம் நீங்கள் சொல்வதை காதல வாங்காதவர் போல இருப்பாங்க. அதனால் எல்லோரையும் அனுசரித்து செல்வதால் நன்மைகள் உண்டாக பெறலாம். பழைய பாக்கிகளை வசூல் செய்யறதுல வேகம் இருக்கும். நினைத்த காரியத்தை செய்து முடிக்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலன்களை தர வாய்ப்புகளும் இருக்குங்க. அதே மாதிரி வீண் மனக்கவலை உண்டாக அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியமாகிறது. சக மாணவர்களுடன் நிதானமாக பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது. பயன் தராத முயற்சிகளை கைவிட்டு எந்த ஒரு வேலையையும் ஆராய்ந்து செயல்படுவது வெற்றியை தரும். மாணவர்கள் எதிர்கால நலன் கருதி எந்த காரியத்தையும் செய்வது நன்மையை தரும். எந்த நிலையிலையுமே தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. நீங்கள் பிடிவாத குணத்தை தளர்த்தி கொண்டால் எதிலையுமே முன்னேற்றம் காண முடியும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை தருங்க. தொழில் வியாபாரம் மூலமாக எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப்படுவீங்க. தொழில் வியாபார வளர்ச்சிக்கு தேவையான ஆதரவும் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க புத்தி சாதுரியத்தால் அலுவலக வேலைகளை திறமையாக செய்து முடித்து மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப்பெறுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். மொத்தத்தில் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரும்பாலும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சில நேரங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்ள வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தீர ஆலோசித்து ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து பார்த்து நீங்கள் ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க. அவசர முடிவு மிகப்பெரிய விளைவுகள் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து செயல்பட பாருங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி அனைத்து விஷயத்திலையுமே வந்து உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமான நிலைகள் உருவானாலும் சின்ன சின்ன தடைகள் சிக்கல்கள் ஏற்படத்தான் செய்யும். இருப்பினும் முடிவு வந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். பல வகைகள்லையும் உங்களுக்கு வந்து
இடையூறுகள் ஏற்பட்டாலும் கூட முடிவு வந்து உங்களுக்கு சாதகமாக அமைவது இந்த காலத்தில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்புக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்குரிய பரிகாரம் ஆஞ்சநேயரை வணங்கி வர அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கி தைரியம் அதிகரிக்கும்.